வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ். இது வந்து பலாப்பழம் சீசன் இல்லையா, பழா பலா காயை வச்சு நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பொரியல் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு பலாப்பழத்தை வச்சு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். யூஸ்வலா பாசிப்பருப்பு பாயசம், சேமியா பாயசம் அப்படிலாம் தான் சாப்பிட்டுப்போம். இது வந்து பலாப்பழம் வந்து சில பசங்க எல்லாம் சாப்பிடே சாப்பிடாது, அந்த ஸ்மெல்லுனால சாப்பிடே சாப்பிடாது. இந்த மாதிரி ஸ்வீட்டா ஒரு நம்ம பாயசமா செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம கீதா மாமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாமா. நான் வந்து பலாசொலைய சீடை எடுத்துட்டு விதையை எடுத்துட்டு வச்சிருக்கேன், ஒரு 10 சொலை வச்சிருக்கேன். இது வந்து பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பை வேக வச்சு குழச்சி வச்சுருக்கேன். ஒரு கப்பு வெல்லம், வெல்லம் வந்து ஸ்வீட் உங்களுக்கு ஸ்வீட் பொறுத்து போட்டுக்கோங்க. வெல்லம் வந்து என்னோடது அதிகமாக இருக்கும், இது என்னுடைய ஸ்வீட் கண்டென்ட். அதனால ஒரு கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தேங்காய் பால், இது வந்து எல்லாமே ஒரு கப்பு, அதாவது முதல் தேங்காய் பால் ரெண்டாவது தேங்காய் பால்லாம் இல்லை, ஒரு கப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதே போதும். இது வந்து தாளிக்கிறதுக்கு முந்திரியும் திராட்சையும், தட்டி போடுறதுக்கு 2 ஏலக்காய் நெய் தாளிக்க. இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குக்கர் எடுத்துட்டேன், இதுல 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். யூஸ்வலா வந்து கேரளால என்ன பண்ணுவாங்கன்னா வெங்கல உருளி வச்சுட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுல, எல்லா வீட்லயும். எங்காத்துலயும் இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்கும் பண்றதுக்கே அவ்வளவு பெருசு தேவையில்லைன்னு குக்கர் எடுத்துட்டேன். அதுல வந்து கிண்டுவாங்க, சக்கவரட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலாப்பழத்தை யூஸ் பண்ணி அங்க பண்ணுவாங்க, நல்லாவே இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க குக்கர்ல இந்த மாதிரி வெல்லம் ஃபுல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். கரையட்டும் வெல்லம். வெல்லம் வந்து நல்லா தண்ணியில கரைஞ்சிருச்சு. இதுல சுண்ணாம்பு மண்ணுலாம் இருக்கும் இல்லையா, சோ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்ப வடிகட்டிடுறேன், மேலாக ஊத்திக்கோங்க. அடியில நமக்கு சுண்ணாம்பு தங்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, திப்பி திப்பியா சுண்ணாம்பு இந்த சைட்லாம். இப்போ அதே குக்கரை நான் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த வெல்லம் வடிகட்டினதை விட்டுக்கலாம். இதில் நம்ம குழைய வேக வச்சோம் இல்லையா, அந்த பைத்தம்பருப்பை இதில் போட்டுடலாம். இதுக்கு நடுவில் அந்த பலாப்பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது கொஞ்ச நேரம் இதில் இருக்கட்டும். பலாப்பழத்தை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழத்தை போட்டுண்டாச்சு. இதில் ஏலக்காவை பொடி பண்ணியாச்சு, அதையும் நம்ம போட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பாலை விட்டுக்கலாம். நன்னா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துடுது நன்னா. இப்ப நம்ம இதுல தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஹைலைட்டே தேங்காய் பால் விட்டாதான் பயங்கர டேஸ்டா இருக்கும். சில பேர் கேட்கலாம், ஏன் தேங்காய் பாலுக்கு பதில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விடக்கூடாதான்னு கேட்பீங்க. இதில் தேங்காய் பால் விடுறது தான் பயங்கர டேஸ்ட். இது இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் விட்டு ஒரு கொதி வந்துடுத்து. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு முந்திரி திராட்சையை தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா இது ஸ்வீட் இல்லையா. ஸோ ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் தான் ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும் நமக்கு. அதனால தான் ஒரே ஒரு பிஞ்சு, அதிகமாக போடாதீங்க, இவ்வளோண்டு தான். இப்போ இதை இறக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு கரண்டி போட்டுருந்தேன். இதில் நான் இன்னைக்கு பசுனையை ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இல்லையா நம்ம பாயசம். நல்லா 3 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். இப்போ இதில் முந்திரி திராட்சையை போட்டுக்க வேண்டியதான். மிதமான சூட்ல வச்சு தாளிங்க, இல்லாட்டினா கருகிடும். இது முந்திரி எல்லாம் உப்பின், சாரி திராட்சை எல்லாம் உப்பின் வந்துருது, அவ்வளவுதான். இதை எடுத்து நம்ம பாயசத்துல குட்டின்றலாம். நம்மளோட பலாப்பழம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஃப்ரெண்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலட்சுமி பை பை